ஹாய், இன்றைக்கி ஒரு அழகான கண்டெம்பரரி எடுத்தாங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை நான் வரையணும்னு நினச்சேன். இதுதாங்க அந்த ஆர்ட்டு. ஹாய் நண்பர்களே, என் பேர் வினோத். நான் ஒரு ஆர்டிஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்குங்க, நம்ம பார்த்து அந்த அப்ட்ராக்ட் பெயிண்டை இப்போ வரைய ஆரம்பிக்கலாம். மாஸ்கிங் டேப்பை எப்போதும் நீங்கள் சைட் எஜில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆர்ட் வந்து நீங்கள் முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த பார்டர் நல்லாயிருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. நான் எப்போதுமே ப்ரைமரி கலர்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் மிக்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதை சீக்கிரம் முடிச்சிருவீங்க. என் கூட நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் நல்ல ஆர்ட் வரையலாம். வரையணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஆர்ட்டை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. மோஸ்ட்லி நீங்கள் எப்போதுமே லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் போங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெயிண்டிங்கில் ஒரு பிகினரா, இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். பெயிண்ட் மிக்சிங்கில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நான் மேலே ஐ கார்டில் பெயிண்ட் மிக்சிங்காக தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், ஈஸியாக கற்றுக்குங்க. பேலட் நைஃப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கண்டெம்பரரி ஆர்ட் வரையுதுன்னு இந்த வீடியோ பார்த்தாரா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாங்க. ஆர்ட் வரையிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வரையலாம். இந்த ஆர்ட் வீடியோ பார்த்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிலையோ இல்லை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 4 hours ஆச்சுங்க. டைம் டியூரேஷன் வந்து ஒருத்தவங்க ஸ்கில்லை பொறுத்துங்க. சில பேர் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க, சில பேர் லேட் ஆகுவாங்க.
உங்களுக்கு எப்படி பிடிக்குது, நீங்கள் எப்படி வரையணும்னு நினைக்கிறீங்களோ அது வர வரையும் நீங்கள் டைம் எடுத்து வரையுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். Thank you for watching. Like, subscribe, comment பண்ணுங்கள்.